எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடி சேனல். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 7 மற்றும் 8 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, நீலகிரி வரையாடு திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்டோபர் 12. ஸோ வர அக்டோபர் 12 நம்ம தமிழகத்தில் நீலகிரி வரையாடு திட்டத்தை தொடங்கி வைப்பதாக இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தோட மாநில விலங்கு. கவனிங்க, நீலகிரி வரையாடு திட்டம். ஸோ நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு. இந்த நீலகிரி வரையாடு இனத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அதோட வாழ்விடங்களை மேம்படுத்துறதுக்காகவும் தான் இப்போ வர அக்டோபர் 12 நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வைக்க இருக்காரு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 25.14 கோடி மதிப்பில் 2027 வரைக்கும் செயல்படுத்தப்பட இருக்கு. அடுத்து நீலகிரி வரையாடு தினம். ஸோ பார்த்தீங்கன்னா டாக்டர் இஆர்சி தேவிதாருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு தினம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த இஆர்சி தேவிதார் அவர்கள் தான் 1975 நீலகிரி வரையாடு குறித்த ஆய்வை முன்னெடுத்தவர். இப்போது நீலகிரி வரையாடு இனத்தை பற்றி பார்த்தோம்னா, இது வந்து இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியத்தால் அழிந்து வரும் உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 3122 வரையாடுகள் காணப்படுது. இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் இஸ்ரேல் எந்த நாட்டுக்கு எதிராக போரை அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலஸ்தீனம். ஸோ இப்போது இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்கு. கவனிங்க, இப்போது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்கு. ஸோ எதனால் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக இந்த போரை அறிவிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே வந்து பாலஸ்தீனத்தோட காசா முனை பகுதியிலேருந்து ஹமாஸ் படையினர் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மீது வந்து ராக்கெட்டுகளை வீசியும் எல்லை தாண்டியும் திடீர் தாக்குதலை ஹமாஸ் படையினர் வந்து நிகழ்த்தியிருக்காங்க. மேலும் இந்த தாக்குதலுக்கு வந்து ஹமாஸ் படைப்பிரிவோட தலைவரான முகமது டெய்ப் வந்து ஆப்ரேஷன் அல் அக்ஸா ஸ்டார்மி, ஆப்ரேஷன் அல் அக்ஸா ஸ்டார்மி அப்படின்னும் பெயரிட்டிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதலை தொடர்ந்து இப்போ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்காரு. மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் பார்த்திங்கன்னா அயன் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற பெயரில் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, ஹமாஸ் படையினர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹமாஸ் அப்படிங்கிறவங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா முனை பகுதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு படைக்குழு தான் ஹமாஸ். அடுத்து பின்னணி, இப்போ எதுக்காக இந்த காசா பகுதியை சேர்ந்த ஹமாஸ் படைப்பிரிவினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மத்திய கிழக்கு போரின் போது பார்த்தீங்கன்னா எகிப்துக்கிட்டேருந்து தான் இஸ்ரேல் வந்து இந்த காசா பகுதியை கைப்பற்றியது. அதுக்கப்புறமா 38 பிறகு பல்வேறு அமைதி ஒப்பந்தங்களின் காரணமாக பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கிட்ட இந்த காசா பகுதியை இஸ்ரேல் வந்து ஒப்படைச்சிட்டு 2005 காசா பகுதியிலேருந்து வெளியேறிடுச்சு. ஸோ அதன் பிறகு 2006 பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா காசா பகுதியில் ஹமாஸ் படைத்தலைவர்கள் வெற்றி பெற்று அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் காசா இருந்தது. ஸோ இந்த ஹமாஸ் படையினர் வந்து பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுனால காசாவுக்குள்ளே பொருட்கள் எதுவும் செல்லாதபடி இஸ்ரேல் வந்து சர்வதேச தடையை ஏற்படுத்தியது. ஸோ இதுதான் இப்போது ஹமாஸ் படையினர் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் காலமான கடலியல் தமிழர் வரலாற்று ஆய்வாளர் ஒரிசா பாலுவின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிவ பாலசுப்ரமணி. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடலியல் தமிழர் வரலாற்று ஆய்வாளரான ஒரிசா பாலு காலமாக இருக்காரு. இவருடைய இயற்பெயர் வந்து சிவ பாலசுப்ரமணி. கவனிங்க, சமீபத்தில் கடலியல் தமிழர் வரலாற்று ஆய்வாளரான ஒரிசா பாலு அவர்கள் காலமாக இருக்காரு. ஒரிசா பாலு அவர்கள் வந்து திருச்சி உறையூரில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் வந்து சிவ பாலசுப்ரமணி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் வந்து கனிமம் பொறியியல் சார்ந்த பணிகளில் பல ஆண்டுகள் ஈடுபட்டதுனால இவர் ஒரிசா பாலு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கடல்சார் தொன்மை மற்றும் அதன் வழியே வளர்ந்த தமிழர் மரபுகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு. மேலும் அழிந்து போனதாக சொல்லக்கூடிய குமரி கண்டம், லெமூரிய கண்டம் பற்றி தொடர்பான ஆய்வுகளையும் இவர் மேற்கொண்டிருக்காரு. நான்காவது கேள்வி, 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 107 பதக்கங்கள். ஸோ இப்போது சீனாவில் ஹாங்ஸூ நகரத்தில் நடைபெற்று வந்த 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியா மொத்தமாக 107 பதக்கங்களை வென்றிருக்கு. கவனிங்க, இப்போது 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் வந்து சீனாவின் ஹாங்ஸூ நகரத்தில் நடைபெற்றது.
ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து மொத்தமாக 107 பதக்கங்களை வென்றிருக்கேன். ஸோ 28 தங்க பதக்கம், 38 வெள்ளி பதக்கம், 41 வெண்கல பதக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 107 பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கேன். முதல் இடத்துல 382 பதக்கங்களோட சீனா வந்து முதல் இடத்துல இருக்கேன். ஜப்பான் வந்து 2வது இடத்துல இருக்குது. தென்கொரியா 3வது இடத்துல இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஆசிய விளையாட்டு போட்டிகளில் நம்ம இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் எந்தெந்த போட்டிகளில் என்னென்ன பதக்கங்கள் வென்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் உள்ள வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். 5வது கேள்வி, மருத்துவ ஆய்வுகளின்படி 100,000 மக்கள் தொகையில் எத்தனை பேருக்கு தசைநார் சிதைவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 29. ஸோ மருத்துவ ஆய்வுகளின்படி பார்த்திங்கன்னா 100,000 மக்கள் தொகையில் 29 பேருக்கு தசைநார் சிதைவு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, தசைநார் சிதைவு, தசைநார் சிதைவு அப்படிங்கிறது மரபணு நோய் வகையை சேர்ந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா வயது அடிப்படையில் இந்த தசைநார் சிதைவு பாதிப்போட தீவிரம் மற்றும் வகை மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ ஆய்வின்படி பார்த்திங்கன்னா 100,000 மக்கள் தொகையில் 29 பேருக்கு இந்த தசைநார் சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த பாதிப்பு ஏற்பட்ட பெரும்பாலான நோயாளிகள் வந்து நடக்கும் திறனை இழக்கிறதுக்கு நேரிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ எதுக்காக இந்த தசைநார் சிதைவு பாதிப்பு பற்றி பார்க்குறோன்னா, இந்த பாதிப்புக்கான சிகிச்சை, அதுக்கான விழிப்புணர்வுக்கான தேசிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் இப்போது இதற்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கு. 6வது கேள்வி, முகமது முயிஸ் கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மாலத்தீவு. ஸோ இப்போ மாலத்தீவு நாட்டோட அதிபராக முகமது முயிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கவனிங்க, மாலத்தீவு அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய தீவு கூட்ட நாடு. இந்த மாலத்தீவோட புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலில் 54.04% வாக்குகளை பெற்று முகமது முயிஸ் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இந்த முகமது முயிஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர், அதாவது இவர் வந்து சீன ஆதரவாளர். ஸோ இவர் வந்து அதிபராக பொறுப்பேற்கிறதுனால நம்ம மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. 7வது கேள்வி, வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி 6.5%. ஸோ ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் அல்லது ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ரெப்போ விகிதம் 6.5% இருக்குது. கவனிங்க, ஆர்பிஐ ஆளுநர், அதாவது ரிசர்வ் வங்கியோட ஆளுநரான சக்திகாந்த தாஸ் அவர்கள் தலைமையில் சமீபத்தில் நிதி கொள்கை குழு கூட்டமானது நடைபெற்றது. எப்போதுமே இந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெப்போ விகிதத்தை உயர்த்தலாமா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம், இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான முடிவுகளை வந்து வெளியிடுவாங்க. அந்த மாதிரி இப்போது நடைபெற்ற நிதி கொள்கை குழு கூட்டத்தோட முடிவில் பார்த்திங்கன்னா ரெப்போ விகிதம் வந்து ஏற்கனவே இருந்த 6.5% தொடர்வதாக தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த முறை ரெப்போ விகிதம் உயர்த்தப்படாமல் அதே விகிதத்தில் தொடர்வதாக தெரிவிச்சிருக்காங்க. ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னென்னா வங்கிகளுக்கு வழங்கப்படக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம். அடுத்து பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா திட்டம். இப்போது சமீபத்தில் வந்து செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடி அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தார். இந்த திட்டம் எதுக்காகனா கைவினை தொழிலாளர்களுக்கு பயிற்சி, கடன் உதவி இது போன்ற உதவிகளை வழங்குறதுக்காக தான் விஸ்வகர்மா திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து எண்ம உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா எண்ம உள்கட்டமைப்பு நிதி திட்டம் வந்து இந்த ஆண்டு 2023 டிசம்பரோட முடிவடைய இருக்கு. அதைத் தொடர்ந்து இப்போ இந்த திட்டம் இன்னும் 2 ஆண்டுகள், அதாவது 2025 டிசம்பர் வரைக்கும் நீட்டிக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. அடுத்து 400,000 வரைக்கும் நகைக்கடன், அதாவது நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் உச்சவரம்பு இப்போது 400,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நிதியாண்டு 2023-24 நிதியாண்டில் நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. பணவீக்கம் 5.4% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கு. 8வது கேள்வி, விண்ணுக்கு மனிதர்களை அனுப்ப இஸ்ரோ மேற்கொள்ளும் திட்டம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ககன்யான். ஸோ இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாதான், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ வந்து ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துது. கவனிங்க, ககன்யான் திட்டம், ஸோ விண்ணுக்கு மனிதர்கள் அனுப்பும் இஸ்ரோவுடைய திட்டம் தான் ககன்யான் திட்டம். பார்த்தீங்கன்னா புவியோட தாழ்வட்ட பாதைக்கு விண்கலம் மூலமாக மனிதர்கள் அனுப்பி அங்கே 3 நாட்களுக்கு ஆய்வு மேற்கொண்டு அவங்கள பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டு வருவதுதான் ககன்யான் திட்டத்தோட நோக்கம். ஸோ மனிதர்களை வந்து நேரடியாக விண்வெளிக்கு அனுப்புறதுனால அதுக்கு முன்னாடி பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது.
அதுலேயும் பார்த்திங்கன்னா விண்வெளி வீரர்கள் வந்து விண்வெளியிலேருந்து திரும்ப வரும்போது கடலில் தான் விண்கலத்தை வந்து இறக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி இதுக்காக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த தரையிறங்கும் சோதனைக்கான மாதிரிகலனை கேபிசி நிறுவனம் தயாரிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிகலன் பார்த்திங்கன்னா ஓராண்டு காலம் 1.5 கோடியில் 3.1 டன் எடை கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மொத்தமாக 3.1 மீட்டர் அகலம் கொண்டது, 2.6 மீட்டர் உயரம் கொண்டது இந்த சோதனைக்கலன். ஸோ சென்னையை சேர்ந்த கேபிசி நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த சோதனைக்கலனை இஸ்ரோவிடம் ஒப்படைச்சிருக்கு. 9வது கேள்வி, இந்திய விமானப்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அக்டோபர் 8. ஸோ ஆண்டுதோறும் அக்டோபர் 8ஆம் தேதி இந்திய விமானப்படை தினம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து அனுசரிக்கப்படுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே, இந்திய விமானப்படை தினம். ஸோ ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி இந்திய விமானப்படை தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ இந்திய விமானப்படை வந்து 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. ஸோ அதை நினைவுகூறும் வகையில் தான் ஆண்டுதோறும் இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் 8ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. ஸோ உலகிலே மிகப்பெரிய விமானப்படைகளில் நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. 10வது கேள்வி, உலகிலேயே மிகவும் அமைதியான நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐஸ்லாந்து. ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான உலகின் அமைதியான நாடுகளுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் ஐஸ்லாந்து நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்ட் 2023. கவனிங்க, இப்போது சமீபத்தில் சர்வதேச சிந்தனை குழுவான பொருளாதார மற்றும் அமைதி நிறுவனம் வந்து இப்போது உலகிலே மிகவும் அமைதியான நாடுகளுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த ஆண்டுக்கான இந்த பட்டியலில் ஐஸ்லாந்து நாடு முதலிடத்தில் இருக்குது, டென்மார்க் நாடு 2வது இடத்துல இருக்குது, அயர்லாந்து 3வது இடம், நியூசிலாந்து 4வது இடம், ஆஸ்திரியா 5வது இடத்துல இருக்குது. நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 126வது இடத்துல இருக்குது. கடந்த ஆண்டு 135வது இடத்துல இருந்த இந்தியா இப்போ 126வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ரிவிஷன், முதல் கேள்வி, நீலகிரி வரையாடு திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்டோபர் 12. 2வது கேள்வி, சமீபத்தில் இஸ்ரேல் எந்த நாட்டுக்கு எதிராக போரை அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலஸ்தீனம். 3வது கேள்வி, சமீபத்தில் காலமான கடலியல் தமிழர் வரலாற்று ஆய்வாளர் ஒரிசா பாலுவின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிவ பாலசுப்ரமணி. 4வது கேள்வி, 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 107. 5வது கேள்வி, மருத்துவ ஆய்வுகளின்படி 100,000 மக்கள் தொகையில் எத்தனை பேருக்கு தசை நார் சிதைவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 29. 6வது கேள்வி, முகமது மொயீஸ் கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாலத்தீவு. 7வது கேள்வி, வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 6.5%. 8வது கேள்வி, விண்ணுக்கு மனிதர்களை அனுப்ப இஸ்ரோ மேற்கொள்ளும் திட்டம் டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ககன்யான். 9வது கேள்வி, இந்திய விமானப்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அக்டோபர் 8. 10வது கேள்வி, உலகிலேயே மிகவும் அமைதியான நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐஸ்லாந்து. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.